ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் 7ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே திருமலைக்கு தரிசனம் போகிற பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன அப்படின்னா, 7ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் என்னென்ன திருவிழாக்களை, அதாவது விழாக்கள் வந்து நடக்குது அப்படின்றதையும், அந்த விழாவில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து நம்ம இந்தந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் வந்து ஒவ்வொரு மாதமுமே திருமலையில் ஒரு 10-15 நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 நாள் மினிமம் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்பெஷலான டேஸ் இருக்கும். இப்போ இந்த மாதம் நம்ம எப்படி வைகுண்ட ஏகாதசி நம்ம விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 2ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் போய் நம்ம துவார தரிசனம், அந்த துவாரம் வழியாக போயிட்டு நம்ம மூலவரை வந்து அந்த உள் பிரகாரம் வழியா சுத்தி வரக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு விழாக்களுமே திருமலையில நடக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த என்ன விழா அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பார்த்தாது, நிறைய பேத்துக்கு வந்து அது எதுக்காக பண்றாங்க, அன்னைக்கு என்ன நாள்ல என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அந்த நாள்ல நீங்க பிளான் பண்ணி போறதுக்கும் அந்த திருவிழாவை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இதுல ஷேர் பண்ணிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நிறைய உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ டிடிடி வந்து ஒரு அப்டேட், ப்ரெஸ் அப்டேட்டாவே கொடுத்துருக்காங்க. ஜனவரி மாசம் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து திருமலையில நடக்குது அப்படின்றத பத்தி, ஸோ அந்த ஈவெண்ட்ஸும் அந்த ஈவெண்ட்ஸ் அன்னைக்கு என்ன நடக்கும்ன்றத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி 7ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா, பிரணய கலோற்சவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிரணய கலோற்சவம் அப்படின்னா என்ன, ஸோ அந்த நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த பிரணய கலோற்சவம் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி இருக்கு இல்லையா, அந்த ஏகாதசியிலேருந்து ஏகாதசிக்கு அப்புறம் 6ஆவது நாளில் தான் இது திருமலையில் வந்து நடக்கும். அப்போ வந்து 7ஆம் தேதி வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலான விஷயம் நடக்கும் அப்படின்றத நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அந்த ஆர்டிக்கல்லே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரணய கலோற்சவம் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அது நடக்கிறதுக்கான ஃபோட்டோஸ் வந்து இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது இதுக்கு முன்னாடி வருஷங்களில் நடந்தது. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இங்கிலீஷில் டிவைன் லவ் கேம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து ஒரு ரிலீஜியஸாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, காதலர் சண்டை விழா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ கடவுளுக்கு இடையில வந்து என்ன மாதிரி இப்படி நடக்குது அப்படின்றதையும், அது ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து திருமலையில் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இந்த டிவைன் லவ் கேம் அப்படின்றத பிரணய கலோற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஜியஸ் ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருமலையில் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பார்த்தீங்கன்னா, பல்லக்கில் வந்து சாமி வந்து ஊர்வலமாக வரும்போது ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி பூ பந்துகளால் ஒரு சைட்லேருந்து ஒரு சைடுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வீசுகிறதும், ஸோ வந்து அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து இது மாட வீதிகளில் நடக்குது. இதுதான் வந்து 7ஆம் தேதி வந்து திருமலையில் நடக்குது. ஸோ இந்த நாளில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஸ்ரீ மலையப்ப சுவாமிகள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லக்கில் வந்து புஷ்கரிணி, அதாவது புனித குளம் இருக்கு இல்லையா, புஷ்கரிணி கிட்ட வந்து அவரை கொண்டுட்டு வராங்க. அதே நேரத்தில் ஆப்போசிட் சைடில் வந்து அவரோட துணைவிகள் சுதந்திர பல்லக்குகளை வந்து எதிர்மாறாக வரும்போது இறைவன் வந்து புராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜியங்கார் தேவிகளுக்கு பூக்கு பந்துகளால் இறைவன் வந்து அடிக்கிற மாதிரியும், அந்த டைம்ல இறைவன் வந்து குழப்பம் அடைவதா கூறுறாங்க. அதாவது இந்த புராண கதைகளை இந்த தேவிகள் வந்து பூக்களை வந்து இறைவன் மேல வீசும் போது அதை இறைவன் வந்து எதுக்காக என் மேல வீசுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் குழப்பம் அடைஞ்சிடறாராம். ஸோ நான் வந்து எந்த தவறுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட துணைவியார்கிட்ட வந்து மன்றாடுற மாதிரியும், இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இறைவன் வந்து பல்லக்கில் வந்து ஊர்வலமா வரும்போது ஆப்போசிட்ல வந்து வரக்கூடிய ஜியங்கார் பூதேவிகள் வந்து அவரை நோக்கி பூக்களை வீசுறதாகவும், ஸோ இறைவனோட துணைவியார் ஏன் அவங்க உங்களுக்கு வந்து பூக்களை வீசுறாங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்குற மாதிரியுமான ஒரு புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலா வந்து பண்றாங்க. இது வந்து ஜனவரி 7ஆம் தேதி வந்து பிரணய கலோற்சவம் அப்படின்னு சொல்லி நடக்குது. ஸோ இதுதான் அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இது வந்து மாட வீதியில நடக்கும். கொரோனா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பக்தர்கள் இல்லை. இந்த டைம் எல்லாமே நார்மலாயிடுச்சு அப்படின்றதுனால கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ அடுத்து ஜனவரி 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஆண்டாள் நீரோற்சவம் அப்படின்ற ஒரு விழா வந்து நடக்குது. ஸோ இந்த 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆண்டாள் நீரோற்சவத்தில் என்ன முக்கியமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டாள் நீரோற்சவம் அப்படின்றது புகழ்பெற்ற திருப்பதி பாலாஜி கோவிலில் தனுர் மாசம், அதாவது மார்கழி மாதம் ஆண்டாள் அல்லது கோதா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
தனுர் மாசத்துல போகி பண்டிகைக்கு 7 நாட்களுக்கு முன்பதாக இந்த திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2023ல வந்து ஜனவரி 7ஆம் தேதியில இருந்து இந்த திருவிழா வந்து தொடங்குது. இந்த நாட்கள்ல வந்து ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில்ல ஆண்டாளுக்கு காலையில சிறப்பு பூஜைகள் வந்து செய்யப்படுது. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோயில இருந்து ஆண்டாள் வந்து பல்லக்குல ஊர்வலமா எடுத்து செல்லப்பட்டு மாட வீதிகள் வழியா சென்று ராமச்சந்திர தீர்த்தத்தில் உள்ள நீராட்ட மண்டபத்துல வந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த நீராட்ட மண்டபத்துல கோதேவிக்கு அபிஷேகம், நிவேதனம், அதே மாதிரி சாத்துமோர், ஆஸ்தானம் ஆகிய சடங்குகளும் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மாலை வரைக்கும் வந்து அங்கேயே இருப்பாங்களா. அதுக்கப்புறமா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவிந்தராஜ சுவாமி கோவிலுக்கு திரும்பவும் வந்து பல்லக்குல வந்து எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நீராட்டு உற்சவமானது வந்து 7 நாட்களுக்கு நடைபெறுது. 8ஆம் நாள் அன்னைக்கு போகி நாள்ல ஆண்டாள் வந்து கிருஷ்ணனுடன் மாலையில போகி பல்லக்குல ஏறி மாட வீதிகள் வழியாக வலம் வந்து ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில இருக்கக்கூடிய ஆண்டாள் சன்னதியை அடைகிறாங்க. இந்த நாள்ல கோதேவி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவிலின் கிருஷ்ணரை மணந்து நிறைய விமரிசையான உற்சவங்களும் அந்த நாள்ல வந்து கொண்டாடப்படுறதா சொல்றாங்க. இதுதான் வந்து 7ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஆண்டாள் நீரோற்சவம் அப்படின்றது. ஸோ ரொம்பவே விசேஷம்தான், எந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலும் ரொம்பவே விசேஷம்தான். அடுத்து வந்து 14ஆம் தேதி போகி, ஓகேங்களா. ஸோ 15ஆம் தேதி வந்து அன்னையோற்சவம் அப்படின்னு நடக்கக்கூடிய இது வந்து கன்க்ளூஷன் ஆகுது. அதே மாதிரி மகர சங்கராந்தி, ஸோ அன்னைக்கு வந்து தைப்பொங்கல், ஓகேங்களா. 14 போகி முடிஞ்சு அடுத்து நம்மளோட தைப்பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்றோம், அவங்க மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 16ஆம் தேதி கனுமா கோத பரிணயம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பருவேட்ட மண்டபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுவும் ரொம்ப விசேஷம்தான். இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அது என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் கூகுள்ல வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்தேன் இதோட ஃபெஸ்டிவல் போட்டோஸ் எல்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத. ஸோ பருவேட்டை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேட்டையாடுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. மலையப்ப சுவாமிகள் அன்னைக்கு வந்து வேட்டையாடுறதுக்கான அங்கிகள், அந்த வால், இந்த எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் எல்லாமே போட்டுட்டு போயிட்டு, ஸோ அந்த பருவேட்ட மண்டபம் அப்படின்ற இடத்துலதான் இது வந்து நடக்குது. ஸோ நீங்க இப்போ போட்டோல பாத்துட்டு இருக்க மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும், ஓகேங்களா. இதெல்லாம் முன்னாடி வருஷத்துல திருமலையில நடந்த இந்த ஃபெஸ்டிவல் கொரோனா டைம்ல ஏகாந்தமா நடத்துனாங்க. இப்ப பக்தர்கள் பாக்குறதுக்கு வந்து அனுமதி வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பருவேட்ட உற்சவம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவில்ல நடந்தது. அதே மாதிரி திருமலையில நடந்த நியூஸுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து கனுமா டேயின் திருமலா. ஸோ இந்த மாதிரிதான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். இந்த கனுமா அண்ட் பருவேட்ட மண்டபம் அப்படின்ற இந்த ப்ராசஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையப்ப சுவாமிகளுக்கு 5 ஆயுதங்கள் கொண்ட அங்கிகள் வந்து அணிவிக்கிறாங்க. அதே மாதிரி வாள், கேடயம், கோலம் போன்றவற்றையும் அணிவிச்சு வெள்ளி தேர்ல வச்சு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பாபா விநாசம் சாலையில தான் இந்த பருவேட மண்டபம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இங்க வந்து ஊர்வலம் மூலம் பகவான் வெங்கடேஸ்வரரும் கிருஷ்ணரும் வந்து பருவேட்ட மண்டபத்தை அடைச்சதுக்கு அப்புறமா அங்க வந்து அவங்களுக்கான பூஜைகள் வந்து நடக்குது. ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பகவான் வந்து வேட்டையாட தொடங்குகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எப்படி வந்து இந்த சூர சம்ஹாரம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த ஒரு ஃபெஸ்டிவலும் வந்து பண்றாங்க. இதுல வந்து அர்ச்சகர்கள் வந்து மிருகங்கள் வேட்டையாடும் ஆயுதங்களுடன் இறைவனை பின்தொடர்ந்து 3 முறை முன்னோக்கியும் 3 முறை பின்னோக்கியும் போயிட்டு அதுக்கப்புறம் ஹாரத்தி எடுத்துட்டு இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா பருவேட்ட உற்சவம் வந்து நிறைவடையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து காலையில கோவில்ல இருந்து சாமியை கொண்டு போயிட்டு அந்த பருவேட்ட மண்டபத்துலதான் இந்த விழாவானது வந்து நடக்குது. இதுவும் வந்து ரொம்ப விசேஷம்தான், ஓகேங்களா. அடுத்தது வசந்த பஞ்சமி. அதே மாதிரி 26ஆம் தேதி ரிபப்ளிக் டேயும் வசந்த பஞ்சமியும் இருக்கு. 28ஆம் தேதி ரதசப்தமி. ரதசப்தமி அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சூரிய பகவானோட பிறந்த நாளா வந்து அதை கொண்டாடுறாங்க. அன்னைக்கு வந்து காலையில இருந்து நைட்டு சூரியன் உதிக்கிறதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7 வாகன சேவை வந்து இருக்கும். ஸோ பிரம்மோற்சவம் டைம்ல காலையில ஒரு வாகன சேவையில மலையப்ப சுவாமிகளை தரிசனம் பண்ணுவோம், ஈவினிங் ஒரு வாகன சேவை இருக்கும். அந்த 9 நாட்கள்ல நம்ம நிறைய வாகன சேவையில மலையப்ப சுவாமிகளை பார்க்க முடியும். என்னால வந்து அந்த நாட்கள்ல போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரத சப்தமிக்கு போனீங்க அப்படின்னா காலையில சூரிய பிரப வாகனத்துல ஆரம்பிச்சு நைட்டு வந்து சந்திர பிரப வாகனம் வரைக்கும் சேவைகள் இருக்கும். மலையப்ப சுவாமிகள்ல ஒரே நாள்ல 7 வாகன சேவையில பாக்குறதுக்கான ஒரு பாக்கியம் வந்து அன்னைக்குதான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த நாள் தான் இந்த ரத சப்தமி. ரொம்ப ரொம்ப விசேஷம், நிறைய பேர் போறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அந்த நாள்ல கருட வாகன சேவை கூட இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த பௌர்ணமி கருட சேவை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பௌர்ணமி கருட சேவை இருக்கா இல்லையான்றத டிடிடி அபிஷியல் அப்டேட் பண்ணாதான் தெரியும். வைகுண்ட ஏகாதசி இருக்கிறதுனால இருக்குமா என்னன்றது தெரியல.
சப்போஸ் இல்ல அப்படின்னாலும் நீங்க இந்த மாசம் கருட சேவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரத சப்தமி அன்னைக்கு போனீங்கன்னா 7 வாகன சேவையை நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தரிசனம் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த 7ஆம் தேதியில இருந்து இந்த மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் திருமலையில நடக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான நாட்கள். பிரணய கலோற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழாவாகட்டும், இந்த ஆண்டாள் நீரோற்சவம் ஆகட்டும், அதே மாதிரி இந்த பருவேட்ட மண்டபத்துல நடக்கக்கூடிய அந்த கனுமாவாகட்டும், எல்லாமே விசேஷம்தான். உங்களுக்கு எந்த ஃபெஸ்டிவலுக்கு போக முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்கள்ல போகும்போது கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையும் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கும். இந்த தகவல் எல்லாம் நான் ஓரளவுக்கு வந்து கேதர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய சப்போர்ட்ல தான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.